விஷன் கேர் நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர் வணக்கம் 26 ஆண்டுகளில் ஒரு நாள் மட்டுமே விடுமுறை எடுத்து ஊழியர் ஒருவர் சாதனை படைத்திருக்கிறார் 26 ஆண்டுகள் பணியில் ஒரே ஒரு நாள் மட்டுமே விடுமுறை எடுத்த ஊழியரின் செயல் வியப்பில் ஆழ்த்தியிருக்கிறது இந்திய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த அலுவலக பணியாளர் ஒருவர் 26 ஆண்டுகளில் ஒரே நாளில் மட்டுமே விடுமுறை எடுத்து சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறார் இவர் விடுமுறை எடுக்காதது மட்டுமல்லாது ஞாயிற்றுக்கிழமைகள் பண்டிகை தினங்கள் மற்றும் அலுவலகம் விடுமுறையின் போதும் பணியாற்றியிருக்கிறார் ஒரு நிறுவனத்தில் எழுத்தாளராக பணியாற்றும் தேஜ்பால் சிங் என்பவர் இந்த சாதனையை படைத்திருக்கிறார் இந்த நிறுவனத்தில் இவர் 1995 ஆண்டு டிசம்பர் மாதம் 26 தேதி முதல் பணிபுரிந்து வருகிறார் கடந்த 2003 ஆண்டில் ஒரே ஒரு நாளில் மட்டும் தனது சகோதரனின் திருமணத்திற்காக விடுமுறை எடுத்திருக்கிறார் ஆண்டுதோறும் 45 நாட்கள் விடுமுறையை நிறுவனம் அளித்தாலும் இவர் ஒரு நாள் மட்டுமே விடுப்பு எடுத்திருக்கிறார் மனைவி 2 தம்பிகள் மற்றும் 4 குழந்தைகள் என பெரிய குடும்பத்தோடு வாழ்ந்து வரும் தேஜ்பால் சிங் ஒரு நாள் கூட அலுவலகத்தில் தாமதமாக சென்றதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது கணவர் ஒருவர் மனைவியை கொலை செய்துவிட்டு தம் உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கிறது பொத்துவில் அருகம்பே பகுதியில் உள்ள விடுதி ஒன்றில் பெண் ஒருவரை கொலை செய்துவிட்டு ஆண் ஒருவர் தமது உயிரையும் மாய்த்துக் கொண்டிருக்கிறார் குறித்த தம்பதியினர் சில தினங்களுக்கு முன்னர் அந்த விடுதிக்கு சென்று தங்கியிருக்கிறார்கள் இந்நிலையில் அவர்கள் தங்கியிருந்த அறையின் கதவு திறக்கப்படாமல் உள்ளமையினால் சந்தேகமடைந்த விடுதியின் முகாமையாளர் உள்ளிட்ட தரப்பினர் அதனை உடைத்திருக்கிறார்கள் பின்னர் இது தொடர்பில் காவல்துறையினரிடமும் அறியப்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்தில் 35 வயதான பெண் ஒருவர் கொல்லப்பட்டதோடு 51 வயதுடைய ஆண் ஒருவரை இவ்வாறு தமது உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கிறார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றார்கள் 19 தேதி முதல் கல்வித் திட்டத்தில் புதிய மாற்றம் ஒன்று கொண்டுவரப்படுகிறது அரச பாடசாலைகளில் தகவல் தொழில்நுட்ப பாடத்திட்டத்தை திருத்துவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான முன்னோடி திட்டம் எதிர்வரும் 19 தேதி முதல் ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் தெரிவித்திருக்கிறார் அரச பாடசாலைகளின் கல்வி முறைகள் தரம் 8 முதல் 13 தரங்களுக்கு செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட தகவல் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இது தொடர்பில் தேவையான உதவிகளை வழங்குவதற்கு மைக்ரோசாப்ட் அமைச்சுடன் கைகோர்த்துள்ளதாகவும் அமைச்சர் பிரேமஜெயந்த் வலியுறுத்தியிருக்கிறார் அத்தோடு புதிய தகவல் தொழில்நுட்ப பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்துவதன் மூலம் சர்வதேச தரத்திற்கேற்ப பாட அறிவை வழங்க முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இவைதான் நாங்கள் அடுத்து சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலதி மாறுத்துக் கொள்ள சூரியன் வானொலி கேளுங்கள் எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்